Nippon Paint Atom 2-in-1. இப்ப வீட்டுக்கு உள்ள வெளிய ஒரே பெயிண்ட். கம்மி பட்ஜெட்ல. பாய் அஞ்சலி, நான் கிளம்புறேன், ஈவினிங் பார்க்கலாம். கார்த்திக் நில்ற, நம்ம ஒண்ணா போலாம். தீபாவளிக்கு அடுத்த நாள் கவர்மெண்டே லீவ் விட்டுருச்சு. நீங்களும் கார்த்திக்கும் இன்னைக்கு ஆஃபீஸ் போணுமா? நோனோ, ஆஃபீஸ்ல எக்கச்சக்க வேலை இருக்கு. நானும் கார்த்திக்கும் ஒரு மீட்டிங் வேற போனும். அப்ப உங்களுக்கும் கார்த்திக்கும் லஞ்ச் கொண்டு வந்துடுறேன். கார்த்திக், உனக்கு என்ன டிஷ் வேணும்னு சொல்லு, ரேவதி அம்மா கிட்ட செய்ய சொல்லி நான் ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு வரேன். இப்ப லஞ்ச் ரொம்ப முக்கியமா? ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, நாங்க கிளம்புறோங்கறேன். ஜானு, நான் வரேன். சரிப்பா. சரி, பாய். சரி, ரெண்டு பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க. சரி ஜானு, தேவனா போலாம். சரி, வர இலக்கியா. டேய், வாடா. எங்க எங்க ஆபீஸ்க்குடா? நீங்க போங்க. என்ன இதை கூப்பிடுறீங்க? என்னச்சு உனக்கு? ஒன்னா போலாம் தானே கூப்பிடுறேன். இங்க பாருங்க, நேத்து தீபாவளி ஒன்னா கொண்டாடினதை வச்சு இனி எப்பவும் ஒன்னா இருப்போம்னு கணக்கு போடாதீங்க. சேர்ந்து போய் இப்ப சொன்னல, இதுதான் நிஜம். டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? அப்ப எதுக்கு எங்க கூட சந்தோஷமா இருக்க மாதிரி நடிச்ச? எல்லாம் அம்மாவுக்காக தான். தீபாவளி அதுமா குடும்பமே பிரிஞ்சிருக்குன்னு அவங்க ரொம்ப வருத்தமா ஒரு வீடியோ அனுப்புனாங்க. அதை பார்த்து எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. சரி, அம்மாவோட சந்தோஷத்துக்காக தீபாவளி அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஒன்னா இருப்போம்னு பிளான் பண்ணி உங்ககிட்ட வந்து ஒன்னா இருக்கிற மாதிரி நடிச்சேன். அதனாலதான் தீபாவளி ஒன்னா செலிப்ரேட் பண்ணோம். இங்க பாருங்க, நைட்டு 12 மணியோட தீபாவளி முடிஞ்சிருச்சு. என்னோட டிராமாவும் முடிஞ்சு போயிடுச்சு. நேத்து பார்த்த ஹாப்பியான கார்த்திக் இப்ப கிடையாது. என்னடா சொல்ற? எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, இனிமே சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன். நீ என்னடா இப்படி எல்லாம் சொல்ற? என்னால தாங்கிக்கவே முடியாது கார்த்திக். கார்த்திக், இத்தனை நாள் நம்ம சண்டை சச்சரவோட நிம்மதியே இல்லாம இருந்தோம். அதுக்கு மொத்தமா மருந்து போட்ட மாதிரி நீ வந்து எங்களோட சேர்ந்த. தீபாவளியை விட அதுதான் எங்களுக்கு பெரிய விசேஷமா இருந்துச்சு. அந்த சந்தோஷத்தை போட்டு இப்படி உடைச்சிட்டியே கார்த்திக். தயவு செஞ்சு இப்படி பண்ண வேண்டாம் கார்த்திக். சொன்னா கேளு, நேத்து மாதிரி நீ எங்களுக்கு எப்பவுமே இருக்கணும். அப்பதானே அவர் காலம் பூரா ஏமாத்திட்டே இருக்க முடியும். கார்த்திக் ஆசைப்படுறதுல நீங்க தடுப்பீங்க, ஆனா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி கார்த்திக் நடந்துக்கணும். அதானே கொஞ்சம் நிறுத்துறியா? யார் யாரை ஏமாத்துறாங்க? கார்த்திக் மேல அக்கறைப்பட்டுதான் காபி ஷாப் பிசினஸ் பண்ண வேணாம் தடுத்தோம். அவனே மறந்தால் நீ விட மாட்ட போல இருக்க. நேத்து சந்தோஷமா இருந்த கார்த்திக் தான் நிஜம். நேத்து இருந்ததான் எங்களோட உண்மையான குடும்பம். அது எல்லாத்தையும் கெடுத்தது நீ தான். நிறுத்துங்க. அஞ்சலியை கெடுத்தா கெடுத்தான்னு சொல்றீங்க? அப்ப என்ன எனக்கு ஒண்ணுமே தெரியாதா? எனக்கு அறிவு இல்ல? ஏன், நான் எதுவுமே யோசிக்க மாட்டேனா? இல்ல, நான் இப்படிதான் இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? என்னையும் அஞ்சலியும் மதிக்காத வீட்டுல இனிமே நான் யாரையும் மதிக்க போறதில்ல. சபாஷ் கார்த்திக், சபாஷ். என்னோட knowledge உனக்கு அப்படியே இருக்கு, keep it up. குடும்பத்தை பிரிக்கிறது தான் knowledge-ஆ? அவனுக்கு புத்தி சொல்றத விட்டுட்டு ஜாலரா தட்டிட்டு இருக்கீங்க. ஏய், நேத்து நான் அவங்களுக்கு ஆசையா வாங்கின dress போட முடியாம பண்ணி என் தீபாவளி சந்தோஷத்தை கெடுத்தீங்கல்ல, அதெல்லாம் நியாயமா? தனக்கு விருப்பம் இல்லைனாலும் குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக கார்த்திக் உங்களோட ஒன்னா சேர்ந்து தீபாவளி கொண்டாடினான்ல. சின்ன பையனுக்கு இருக்கிற அறிவு கூட இந்த வீட்ல உங்க யாருக்கும் இல்ல. கார்த்திக் கூட ஒன்னா சேர்ந்ததும் என்ன இப்படி எல்லாம் கிண்டலா பார்த்த?
இப்ப கதறு. இங்க பாருங்க, நேத்து நடந்தது ஒரு நாள் சந்தோஷம், அது நேத்தோட முடிஞ்சு போச்சு. நீ ஒன்னா சாப்பிடலாம், ஒன்னா ஆபீஸ் போலாம், ஒன்னா இருக்கலாம்னு கனவுல கூட நினைக்காதீங்க. அது என்னைக்கு நடக்கவே நடக்காது. டேய், இனிமே நீங்க தனி, நாங்க தனி. டேய் கார்த்திக், டேய் டேய் இப்பவும் சொல்றேன், நீ இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் இந்த வீட்ல யாருக்கும் சந்தோஷம் கிடையவே கிடையாது. கௌதம், நீ இவளை தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டே இரு. கார்த்திக் இன்னும் நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவான், அதெல்லாம் உன்னால தடுக்கவே முடியாது. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.